வணக்கம், வெல்கம் டு வியூ பாயிண்ட் வித் சுமந்த் ராமன். இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதனுடைய கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி குயிக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்க்கலாம். முதல்ல வந்து தமிழ்நாடினுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, 2018-2019 8.1%. இது நல்லதா போருமானா இன்னும் கூட வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு நெருக்கடியான ஒரு பொருளாதார சூழலில் இது பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வளர்ச்சி 8.1%. அடுத்த ஆண்டுக்கு எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி, ஏன்னா இப்போ பொருளாதார மந்தநிலை இருக்கிறதுனால 7.2% குறைக்கப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட அது எல்லா மாநிலங்களிலும் குறைக்கப்படுறது தான், ஏன்னா பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால வளர்ச்சி, எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி 7.2%. முக்கியமாக அடுத்தது கடன். தமிழ்நாட்டில் எதிர்கட்சித் தலைவர் கூட சொல்லியிருக்கார் அதை பற்றி. கடன் சுமை அதிகமாக இருக்கிறது, அரசினுடைய கடன் சுமை 2020-21 இறுதிக்குள் உங்களுக்கு 4.56 லட்சம் கோடி, 4.56 லாக் க்ரோர் அப்படிங்கிறது ஒரு கடன் சுமை. இது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோன்னா 1 லட்சம் கோடி அளவில் இருந்தது. இது பெருமளவில் வளர்ந்துருக்கு. இதனால் என்ன சிக்கல்னால், நமக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும், அதுவே வந்து அந்த வட்டி காஸ்ட்டு ஏற்றிட்டே போகும். இதை தவிர முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு திட்டங்கள், அதுக்கு வருவோம். ஆனால் அந்த திட்டங்களுக்கு முன்னாடி சேல்ரி பென்ஷன், இந்த ஹெட்டிங்கில் செலவு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே போகுது. சென்ற ஆண்டு வந்து பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ், 7வது பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்க்ரீஸ் இருந்தது. இந்த ஆண்டு மட்டும் பார்த்திங்கன்னா பென்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி வெறும் பென்ஷனில் வந்து அதிகரிச்சிருக்கு. பென்ஷனுக்கு மொத்தம் 4000 கோடி கிடையாது, 4000 கோடி அந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் ஆக போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கவலை அளிக்கிற விஷயம். சேலரிஸ் பென்ஷனே வந்து ஒரு கணிசமான சதவிகிதம் வருவாயில் போயிருச்சுன்னா எதை வச்சு மக்கள் நலத்திட்டங்களை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதை தவிர பல்வேறு வந்து நலத்திட்டங்களுக்கு பெருமளவில் ஒரு 990 கோடிகள் இந்த லேப்டாப் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் சீருடை போன்ற இலவசமாக கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி, இந்த மாதிரி மொத்தமாக பார்த்திங்கன்னா, அதை தவிர மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 34000 கோடி வந்து எஜுகேஷனுக்கும், 5000 கோடி சுமார், எல்லாமே அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 5000 கோடி உயர்கல்விக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன், அதான் எஜுகேஷனுக்கு தான் ஹையஸ்ட் அலாட்மெண்ட் இந்த பட்ஜெட்டில். சுகாதாரத்துறைக்கு சுமார் 15000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறைக்கு 8800 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால்வாய்களை வந்து சீரமைப்பு செய்வதற்காக கூவம், பக்கிங்ஹாம் கெனால் போன்ற, அடையார் போன்ற இதெல்லாம் ரெஸ்டரேஷன் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி செலவழிக்கலாம் அப்படிங்கிற ரீதியான திட்டங்கள் இருக்குது. இதை தவிர அம்மா உணவகம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா இருந்த ஒன்று, இப்போ வந்து பெருமளவில் முன்பு போல் அந்த ஜொலிப்பு இல்லாமல் காணப்படுகிறது அப்படின்னு அந்த கருத்து. அதற்கு வந்து 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இதில் தனியார் அமைப்புகளும் தொண்டு நிறுவனங்களும் பங்கேற்று அதில் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நிதி உதவி கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் என்று அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அம்மா உணவகத்தை பொறுத்த வரைக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் ஒரு ஊக்குவிக்கும் வகையில் 11000 கோடி விவசாய கடன்க்காக அரசாங்கம் வந்து ஃபார் அக்ரிகல்ச்சரல் லோன்ஸுக்காக அவங்க ஒதுக்கியிருக்கிறாங்க. இதை தவிர முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸிலெல்லாம் சிசிடிவி கேமரா போட போகிறாங்க. இப்போ எப்படி நம்ம சாலைகளெலாம் சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்களோ அதே மாதிரி பஸ்ஸுக்குள்ள பேருந்துகளுக்குள் சிசிடிவி கேமரா பொருத்துறதுக்காக அதுக்கு பட்ஜெட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர முக்கிய அம்சங்களாக இந்த குடிமராமத்து பணிகள், அது தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு ஒரு 300 கோடி அளவுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, ஜிஎஸ்டி, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை பல மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி மூலமாக மாநிலத்தினுடைய பங்கு மத்திய அரசு வசூல் செய்கிறது, ஆனால் அது இன்னும் மாநிலங்களுக்கு கொடுக்கலை.
அந்த ரீதியாக கிட்டத்தட்ட 4,500 கோடிக்கும் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி இருக்குது. அதுதான் வந்து நிதியமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் தயவுசெய்து மத்திய அரசு இந்த பணத்தை விரைவில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியாக சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நெருக்கடி உண்டாக்குது, ஏன்னா அந்த 4,900 கோடிங்கிறது அந்த பணம் இன்னும் வந்து சேரலை. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வருவாய் பற்றாக்குறை கிட்டத்தட்ட 22,000 கோடி, 21,000 கோடி. இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது கவலை அளிக்கிற ஒன்று. நம்ம வந்து 3% அப்படிங்கிறத வந்து ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிறத நம்ம வைக்கும்போது உங்களுக்கு ரெவென்யூ டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் எட்ஜில் கிட்ட வந்திருக்கு. இதை தாண்டி போகுமா? அஃப்கோர்ஸ் பல மாநிலங்கள் இதோட மோசமாக இருக்குது, பல மாநிலங்கள் இதோட நல்லா இருக்குது, அதெல்லாம் இல்லை. இதை விட தாண்டி போகுமா அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. இப்போ 2.9% அப்ராக்சிமேட்டாக இருக்கிற அந்த டெஃபிசிட் வந்து 3% மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது மிக முக்கியமாக மாநிலத்தினுடைய வருவாய், மாநிலத்தினுடைய வருவாயில் பல விதமான மாநிலத்துக்கே ஈட்டும் வருவாய் இருக்கிறது, மத்திய அரசினுடைய லெவி பண்ணுற ஜிஎஸ்டி போன்றதுலேருந்து பங்கு கிடைக்கும் வருவாய் இருக்கிறது. இதெல்லாம் ஓவராலாக பார்த்திங்கன்னா இதுவும் வரி ரீதியாக மாநிலத்துக்கு வரும் பணத்தில் ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. சுமார் 7,000 கோடி, நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு 7,000 கோடி கம்மியாக தான் நம்மளால் பணத்தை வசூல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா பொருளாதார மந்த நிலை, அதனால் வந்து உங்களுக்கு டாக்ஸேஷன் கலெக்ஷன்ஸு கம்மியாயிருச்சு. ஸோ இது வந்து ஒரு சிக்கலை அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதை தவிர நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக எல்லாரும் கேட்குற கேள்வி டாஸ்மாக். டாஸ்மாக் வருமானம், வருவாய் சுமார் 30,000 கோடி. அதாவது அரசினுடைய வருவாயில் ஒரு மிக முக்கிய பங்கு இன்றைக்கி டாஸ்மாக் கொடுத்துக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், பல ஆண்டு காலமாக அப்படி தான் இருக்குது. அதனால தான் இந்த பூரண மது விலக்குனா 30,000 கோடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அரசு? அரசுக்கு வரதே வந்து 1.35 லட்சம் கோடி, அடுத்த வருஷம் 1.49 லட்சம் கோடி. இதில் வந்து நீங்கள் 30,000 கோடிங்கிறது கிட்டத்தட்ட 25%. ஸோ இதை அப்படியே நீங்கள் இப்போ மதுவிலக்கு கொண்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வி. ஆல் இன் ஆல் இந்த பட்ஜெட்டில் என்ன ப்ளஸஸ், மைனஸஸ்? மைனஸஸ் எப்போவுமே கடன் சுமை. கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்குது, ரெவென்யூ டெஃபிசிட் அதிகரிச்சிருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு வரி வசூல் நடக்கலை, மத்திய அரசு வேறு ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டியது ஃபுல் அமௌண்ட் இன்னும் வந்து சேரலை. ஸோ இதெல்லாம் வந்து மைனஸஸ். இன்னொரு மைனஸ், ஒரு ஒரு பெரிய அம்பிஷியஸாக ஏதாவது ஒரு பிளான் வரும் அப்படிங்கிறது ஒரு சிலர் எதிர்பார்த்தாங்க, ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த இதுவும் வரலை. அது வந்து நான் ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், மேபி அது வந்து ஒரு சின்ன மைனஸாக வேணால் எடுத்துக்கலாம். ப்ளஸ் சைடில் என்ன, எல்லா பேராமீட்டர்ஸ், அதாவது அரசாங்கம் ஏற்கனவே நிர்ணயித்திருக்கிற அந்த நம்பர்ஸ் வந்து அந்த எந்தெந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கணுமோ அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து அது எட்ஜ் பார்டர்கிட்ட வருது, அது தாண்டுற ஸ்டேஜுக்கு இன்னும் 2-3 வருஷம் இப்படியே போனாக்கா அது தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்பொழுதைக்கு எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் தான் இருக்குது. ரெண்டாவது வளர்ச்சி, 8.1% வந்து ஒரு கடந்த 2016-17, 2017-18 பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. கம்பேர்ட் டு த ப்ரிவெயிலிங் எக்கனாமிக் சுச்சுவேஷன், பொருளாதார நிலைக்கு ஒப்பிடும்போது நிச்சயமாக ஒரு வளர்ச்சி இருந்திருக்கு. அது வந்து நிச்சயமாக வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. ரெண்டாவது, பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் பல பல டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கணிசமான எண்ணிக்கையில் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கல்வி துறையோ இல்லை சுகாதாரத்துறையோ போன்ற பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொல்லியல் துறை, அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 31 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 12.2 கோடி வந்து கீழடியில் ஒரு மிக முக்கியமாக ஒரு அருங்காட்சியகம், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மியூசியம் ஒன்று கீழடியில் உருவாக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒதுக்கீடு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இருக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று, ஏன்னா அந்த மியூசியம் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்கலாம். அதை தவிர உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,700 கோடி டிரான்ஸ்போர்ட்டு, ஸோ இந்த மாதிரி பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள், அது வழக்கம் போல்.
ஸோ ஒரு இந்த பட்ஜெட்டை வந்து 1 to 10 இல்லை ரேட் பண்ணணும்னா எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா பாஸ் மார்க் கொடுத்துடலாம். ஆனால் டிஸ்டிங்ஷன்னா டிஸ்டிங்ஷன் கொடுக்குற மாதிரி நமக்கு அதில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக ஒன்றும் பெரிய திட்டமும் அவங்க வந்து கொண்டு வர முயற்சி செய்யலை. அது நல்லதாக கெட்டதாங்கிறது தனி விவாதம். ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 6 and 7 இது வந்து ஒரு பட்ஜெட் ஆஃப் கண்டினியூட்டி, ஏற்கனவே எடுத்துக்கொண்டு முன்வைத்த திட்டங்களை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி சில புதிய திட்டங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே அறிவித்த அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம், குண்டாறு திட்டம், அதெல்லாம் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் நிதி ஓரளவுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒரு டீசல்னேஷன் பிளான்ட், கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கும் திட்டத்துக்கு 165 கோடி சுமார் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பட்ஜெட்டுக்கு 10 மார்க்கில் 6 to 7 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா பட்ஜெட் ஆஃப் கண்டினியூட்டி, பெரும் இதில் வந்து குறை என்று சொல்வதற்கு பெரும் அளவில் இல்லை. இன்னும் கொஞ்சம் போல்டாக ஏதாவது செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற ரீதியாக நம்ம எப்போவுமே யோசிக்கலாம். ஆனால் நிச்சயமாக வந்து இந்த பட்ஜெட்டில் சென்ற ஆண்டு இருந்த வளர்ச்சியினுடைய அடிப்படையில் அது தொடர்ந்தால் நிச்சயமாக வந்து ஓரளவுக்கு ஒரு ப்ராமிசிங்காக ஒரு அடுத்த ஆண்டு அமையலாம். வளர்ச்சி 8 to 7.2 குறைந்தாலும் ஓரளவுக்கு சஸ்டெயினபிளாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக கடன் சுமையை மேலும் அதிகரிக்காமல் அரசு பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் வளர்ச்சியை நோக்கியும் நாம் செல்ல வேண்டும். இதுதான் இன்னைக்கு தமிழக நிதிநிலை அறிக்கையிலிருந்து நமக்கு வரும் பாடம். நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.